வணக்க நண்பர்களே, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு முதியவருக்கு திருமண அழைப்பிதழுக்கு பத்திரிகை வச்சுருக்காங்க. எங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரோ கிராமத்தில் இருக்கார். அவர் தூத்துக்குடி சிட்டிக்கு வராரு. அந்த கல்யாணம் சிட்டியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தில் நடந்துகிட்ருக்குது. சரி, நமக்கு தெரிஞ்ச நண்பனாச்சே, நண்பனோட பொண்ணு அப்படின்றதால நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுமாரான சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு லைட் லைட்டாக அங்கங்கே கிழிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த திருமணத்துக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் நேராக கொண்டு போய்ட்டு மொய்யை வச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில் மொத வரிசையில் உட்கார்றாரு. இதுக்கப்பா இதை பார்த்துட்டு அந்த சட்டையை கிழிஞ்ச ஆடையை பார்த்துட்டு ஒரு பரிமாறுற ஆள் வந்து சர்வர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோ உன்னெல்லாம் யார் இங்கே உள்ளே விட்டது, உன் சட்டையும் ஆளும் தலையும், நீலாம் வந்து வெளியில் நாங்கள் போடுற மிச்ச சொத்தை தானே திங்கினோம், இங்கே எதுக்கு வந்து உட்கார்ற, ஏந்திரியா ஏஞ்சி போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே யோசிச்சு பார்க்குறாரு, என்னது நம்ம சட்டையை பார்த்துட்டு தான் வந்து இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணுறானோ, சரி உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அந்த ஹோட்டலில் போயிட்டு தங்கிட்டு அதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விலையுயர்ந்த சட்டையும் வேஷ்டியும் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ரூமில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு திருப்பி நல்லா சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு நல்லா அந்த விலையுயர்ந்த சட்டையை போட்டுட்டு திருப்பி வந்து அதே பந்தியிலே அதே இடத்துலையே வந்து உக்காடுறாரு. அந்த இடத்துல உக்காந்ததுக்கப்புறம் அவரோட மரியாதை வந்து வேறு மாதிரி மாறுது. என்னோட ஆள் பார்க்குறதுக்கு டிப்டாப்பாக இருக்கானே, ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கணிசமாக இருக்கேச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வரோடு இருந்து ஐயா என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பரிமாறுறானா. வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து அதை சாப்பிடவே இல்லை, இலையை அப்படியே வச்சுக்கிட்டு இலையை ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காராம். இதை பார்த்த ஒருத்தர் இன்னொருத்தர் ஓடி வந்து, ஐயா என்னாச்சு சாப்பாட்டில் எதுவும் குறை வச்சுட்டாங்களா, உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, ஏஞ்சி பார்த்துட்டு, தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, ஆஹா இவர் தானே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சட்டை பிடிச்சி வெளில தள்ளனோம், அவரே தான் திருப்பி டிப்டாப் போட வந்திருக்காராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்டு தலையை கீழே குனிஞ்சு போட்டாராம். ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க, ஒருத்தரோட மனசை பார்த்து தான் அவங்களோட சாப்பாடை பரிமாறுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் யோசிக்கணும். வெறும் ஆடையை மட்டும் பார்த்துட்டு சாப்பாடை பரிமாறி மற்றவங்களுக்கு கொடுக்குற உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட இருந்து நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடே வேறு, எனக்கு அந்த மாதிரி அந்த சாப்பாடு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முகத்தில் அடிச்சுற மாதிரி அந்த இடத்துலேருந்து அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாராம். ஸோ இந்த இதை வந்து சொன்னது வந்து எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக மற்றவங்களை நம்ம சாதாரணமாக இட போட்டுறக்கூடாது. வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு ஒருத்தர் இப்படி தான் அப்படின்றத என்றைக்குமே நீங்கள் எண்ணிடக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் பல நல்ல உள்ளங்களும் இருக்குது, அதே மாதிரி பெரிய 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 மனுஷங்களாம் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதனால் வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.